வெல்கம் டு அகல்யா சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிற சாதம் வந்து தட்டைப்பயிர் சாப்பாடு. இப்போ இந்த ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் தட்டைப்பயிர், இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பில், தக்காளி, மஞ்சப்பொடி, காயும், சின்ன சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. சரி, இப்போ நான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். சீரகம் சீரகம் நல்லா பொரியணும். சீரகத்தோட கொஞ்சம் கடுகும் போட்டுக்கணும். கடுகும் போட்டு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வர நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா உணவு, மஞ்சத்தூள், கொஞ்சம் காயம், அரிசி, அந்த ரெண்டு டம்ளர் அரிசியை இதில் போட்டணும். அரை மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு டம்ளர் அரிசி, அதே கிளாஸில் அரை டம்ளர் தட்டைப்பயிர், ஊற வச்ச தட்டைப்பயிர் அப்படின்னு போட்டு நேரம் வணக்கி, அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி, அப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் தட்டைப்பயிருக்கு
ஒரு டம்ளர் தண்ணி மொத்தம் 5 டம்ளர் தண்ணி ஊத்தி ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு போட்டு 3 விசில் வர வர நல்லா இருக்கு. இதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூனு இதில் மேலே அப்படியே நெய் விட்டு ஒரு கலர் கலர் இருக்கணும். அப்புறம் டேஸ்டான தட்டைப்பயிறு சாப்பாடு தயார். இது வந்து வயசானவங்க 2 வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக இருக்கும். குழந்தைங்க தட்டைப்பயிறு சாப்பிட விரும்பாதவங்க இப்படி சாப்பாடாக செஞ்சு லஞ்ச் கொடுத்து அனுப்பலாம். இப்போ தட்டைப்பயிறு சாப்பாடு ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நாளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.